ஏப்ரல் 12ஆம் தேதி தொழிற்சாலைகள் சட்ட திருத்த மசோதா அதோடய முன் வடிவை வந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அறிமுகம் செஞ்சுருக்கிறாரு சட்டமன்றத்தில். இது வந்து மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு லேபர் கோடு தானே, அது தமிழகத்தில் அவங்க எப்படினாலும் அமல்படுத்தி தான் ஆகணும். இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இதில் பிரச்சனை வந்து ஒன்றிய பாஜக அரசு முன்மொழிந்த இந்த சட்ட தொகுப்பு வந்து அனைத்துமே தொழிலாளர் விரோத அணுகுமுறை கொண்டது, முதலாளிகளுக்கு கொழுத்த லாபத்தை மேலும் கொழுக்க வைப்பதற்கான வாய்ப்புகளை தரக்கூடியது. இதை வந்து தாராளமய பொருளாதார கொள்கை அமலாக்க காலத்தில் அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு முதலாளித்துவ அரசு நிச்சயமாக இதை தான் செய்யும். இப்போ பாஜக ஆட்சி முதலாளித்துவத்தையும் ஆதரிக்குது, முதலாளித்துவத்துக்கு துணை போகக்கூடிய வகையில் முதலாளித்துவ தாக்குதலை எதிர்த்து போராடுற தொழிலாளியை மத ரீதியில் பிளக்குது. இங்கே திமுக என்ன பண்ணுதுன்னா, மத ரீதியும் பிளந்திருக்கிற தொழிலாளியை, பிரிவுபட்டு இருக்கிற தொழிலாளியை ஒன்று சேர்த்து அதே தாராளமய பொருளாதார கொள்கையை அமலாக்குது. இது சரியில்லை. நீங்கள் இந்த ஏப்ரல் 12 வேலை நேரத்தை நெகிழ்வுத்தன்மையோடு மாற்றுவது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. நெகிழ்வுத்தன்மை அப்படின்னா, ஒரு ஒன்றிய அரசு சொல்கிறது மாநில அரசு கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னா, மாநில அரசுக்குன்னு சில உரிமைகள் இருக்குது, அதை மாநில சட்டமன்றம் நிறைவேற்றணும். இப்போ ஒன்றிய அரசினுடைய சட்ட தொகுப்பை அமலாக்குவதற்கான விதிமுறைகளை தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்கள் இன்னும் நிறைவு பண்ணலை. அதனால தான் ஒன்றிய அரசினுடைய சட்ட தொகுப்புகள் இன்னும் அமலுக்கு வராமல் இருக்கு. இப்போ பாஜக அரசினுடைய இந்த விருப்பத்தை தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்கள் விதிமுறைகளை உருவாக்காத பின்னணியில், மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு விதியை உருவாக்காமல் அதுக்கு மறைமுகமாக வேலை நேரத்தை நீட்டிக்கிற விதத்தில் ஒரு ஏற்பாடு செய்வது என்பது அந்த கொள்கைக்கு துணை போறல், அமலாக்கணுங்கிற கட்டாயத்தின் பேரில் அந்த கொள்கைக்கு துணை போறல், அது சரியில்லை. இப்போ ஒரு நாளைக்கு வந்து 12 மணி நேரம் வேலை செய்கிறோம், அதை தவிர்த்து 3 நாள் லீவ் எடுத்துக்கலாம், இப்படியான விஷயங்கள்லாம் அந்த சட்ட மசோதாவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து தொழிலாளருக்கு சாதகமான விஷயம் தானே, இதை எப்படி பார்க்குறது? இது வந்து என்னென்னா, இப்போ 48 மணி நேரம் வேலை என்று மட்டும் நீங்கள் கணக்கு பார்க்குறீங்க. நான் கேட்குறேன்னா, இப்போ என்ஜினியரிங் படிச்சிருக்கிற ஒரு தொழிலாளி நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறார், 8 மணி நேரம் அங்கே வேலை செய்கிறார், போகிறதுக்கு 1.5 மணி நேரம், வர்றதுக்கு 1.5 மணி நேரம், பஸ் ஸ்டில் ஒரு 3 மணி நேரம் செலவிடுறார். அதுக்கு பிறகு எங்காவது ஒரு கடையில் பார்த்தீங்கமா வேலை செய்கிறார். கடைன்னா நான் சொல்கிறது ஒரு கிராசரி, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அல்லது ஒரு ஷோரூமில், அல்லது ஒரு மொபைல் ஷாப்பில் பார்ட் டைமாக 3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறார். அப்படி ஒர்க் பண்ணி தான் கிட்டத்தட்ட 11+3 14 மணி நேரம் ஒரு இளம் தொழிலாளி வேலை செஞ்சால் தான் அவர், இப்போ இன்ஜினியரிங் கிராஜுவேட்னு வாங்கிங்களேன், அவர் வந்து பேங்க்குக்கு லோனை செட்டில் பண்ணி ஆகணும். அப்போ 14 ஹவர்ஸ் கிட்டே இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் அவர் ரூம் ரெண்ட்டு, வீட்டுக்கு அனுப்புறது, அவருடைய எக்ஸ்ட்ரா செலவினங்கள், பேங்க் மாதிரி இடத்துக்கு லோன் ரீபே பண்ணுறது, இப்போவே வந்து 14 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறார். இப்போ இந்த அவருக்கான வருமானத்தை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பதிலாக அவருடைய வேலை நேரத்தை நீட்டிப்பது என்பது சுரண்டலை அதிகப்படுத்துகிற விதம். இது எந்த வகையிலையும் நல்லது கிடையாது. 3 நாள் நிச்சயமாக எந்த தொழிலாளியும் வீட்டில் போய் சும்மா இருக்க மாட்டார். 12 மணி நேரம் வேலைக்கு போகணுன்னா சென்னை புறநகரில் இருக்கிற ஆலைகளுக்கு வேலைக்கு போகணும், மதுரை புறநகரில் இருக்கிற ஆலைகளுக்கு வேலைக்கு போகணும், அல்லது கோயம்புத்தூர் புறநகரில் இருக்கிற ஆலைகளுக்கு வேலைக்கு போகணுன்னா அவருடைய ட்ராவல் டைம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் இருக்கும். அப் அண்ட் டவுன் 4 ஹவர்ஸ், 8 ஹவர்ஸ் ஒர்க், கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறார். அப்போ அது வந்து கால நீட்டிப்பு, 3 நாள் விடுப்பு கொடுத்தா கூட அவர் ஏற்கனவே 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறார், இன்னும் 4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும். அப்போ இது வந்து ஒரு 3 நாள் லீவு கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார்னா, ஊரில் வேறு மேலே பார்ப்பார். அப்போ நீங்கள் லீவெல்லாம் யாரும் எடுக்க மாட்டார், யாரும் சொந்த ஊரில் வேலை செஞ்சுட்டு சொந்த ஊர்லேயே குடியிருக்கல, மனைவி மக்களோடு இல்லை, பெரும்பாலும் இளைஞர்கள் இந்த வேலைக்கு தள்ளப்படுறாங்க. அவங்க மகன் மகளை பார்க்கவோ அல்லது அம்மா அப்பாவை பார்ப்பதற்கோ வேறு காரியங்களுக்கோ இந்த 3 நாளில் டூர் போவார், ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற நுகர்வு கலாச்சாரத்தில் பல்வேறு பிரச்சனைகளை தரத்தக்கதாக மாறும், செலவினத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும், இதற்காக கடன் வாங்கக்கூடியதாக இருக்கிறோம், கிரெடிட் கார்டு தேய்மானம் ஆகக்கூடியதாக இருக்கும், இப்படி பல பிரச்சனைகள் இது மூணு இருக்குது. நான் வந்து எக்ஸாகரேட் பண்ணிலாம் சொல்லலை,
நடைமுறையும் இருக்கிற விஷயம். இதெல்லாம் முதலாளித்துவம் விரும்புது. பணத்தை கிரெடிட் கார்டில் தேயி, கடன்காரனாகு, அதுக்காக வேலை செய் என்பதை முதலாளித்துவம் விரும்புது. அந்த விருப்பத்துக்கு இந்த ஏற்பாடுகளை தள்ளிவிடுது அப்படி தான் நாம் வந்து பார்க்க வேண்டியிருக்கே ஒழிய, இது தொழிலாளி ஒரு 3 நாட்கள் ஓய்வெடுக்கணும் என்கிற நல்லெண்ணத்தில் செய்யக்கூடிய விஷயம் அல்ல. இதன் மூலம் நிச்சயமாக ஒரு தொழிலாளி 48 மணி நேரம் வேலை செய்ததுக்கான ஒரு முழு ஓய்வை பெற முடியாது. ஹியூமன் பாடியோட சைக்கிள் என்ன சொன்னதுன்னா, 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் தூக்கம். ஓய்வு என்பது பொழுதுபோக்கு உள்ளிட்டு மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு, க்ரியேட்டிவிட்டியை டெவலப் பண்ணுறது, அதுக்கான சில தேவைகள் இருக்குது. இப்போ அந்த இது வீட்டோட செலவிடுவதற்கான தேவைகள் இருக்குது. அதை நீங்கள் வந்து முழுக்க ஒரு வாரம் வேலை செய், ஒரு வாரம் வீட்டோடு இருந்தால் அது வந்து நிச்சயமாக சாத்தியமே இல்லை. இப்போ ஒரு வாரம் நீங்கள் வந்து நைட் ஷிஃப்ட் பார், ஒரு வாரம் செகண்ட் ஷிஃப்ட் பார், ஒரு வாரம் ஏ ஷிஃப்ட் பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவதே வந்து தொழிலாளிக்கு தூக்கம் கெட்டு போகுதுன்றாங்க. தூக்கத்தினுடைய சுணர்ச்சி வந்து பல பிரச்சனைகளை உருவாக்குதுன்றாங்க. அது வந்து அவருக்கு ப்ரெஷரை கொடுக்குது, சுகரை கொடுக்குது, பைல்ஸ் கொடுக்குது, வேறு பிரச்சனைகளை கொடுக்குது, உடல் உபாதைகள் அதிகரிக்குது. அப்போ ஒரு இளம் தொழிலாளி ஒரு 15 ஆண்டுகளுக்குள்ளே இவ்வளவு சிரமங்களை சந்திக்கிறார். அப்போ இது வந்து இந்த சைக்கிள் 12 மணி நேரம் நைட் ஷிஃப்ட் பார்க்குறார், 12 மணி நேரம் பகல் ஷிஃப்ட் பார்க்குறாரு அப்படின்னா அவருடைய தூக்க நேரம் இன்னும் கேடு சந்திக்கக்கூடியதாக மாறும். உடல் சுழற்சி முறையில் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாக மாறும். 3 நாள் அதுக்கு மொத்தமாக ஓய்வெடுனா அதுக்கு வந்து உடல்நிலை ஒத்து வராது. அப்படியெல்லாம் வந்து யார் 3 நாள் ஓய்வு 3 நாள் வேலை அப்படி இருக்க முடியாது. அது அன்சைன்டிஃபிக். இந்த சட்டத்திருத்தத்தினால வேலையிடங்களில் பாலின சமத்துவம், அதுக்கப்புறம் வந்து சம்பளம் உட்பட பிஎஃப் உட்பட இதெல்லாமே உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறது, இது உண்மைதானா? அதாவது பாலின சமத்துவம் எப்படி இதன் மூலம் எனக்கு புரியல. இப்போவே தொழிலாளிக்கு ஆண் தொழிலாளிக்கு ஒரு சம்பளம், பெண் தொழிலாளிக்கு ஒரு சம்பளம் என்று இருக்கக்கூடியதை அநேகமாக மாற்றி அமைச்சிருக்கிறோம். இன்றைக்கி கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு ஒரு சம்பளம், ட்ரெயினி தொழிலாளிக்கு ஒரு சம்பளம், நீம் தொழிலாளிக்கு ஒரு சம்பளம், நிரந்தர தொழிலாளிக்கு ஒரு சம்பளம் என்கிற பாகுபாடு தான் இருக்குது. இங்கே ஜெண்டர் டிஸ்பாரிட்டி ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. பனியன் இண்டஸ்ட்ரியில் அது இருக்கலாம், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் சில இடங்களில் இருக்கலாம், வேறு 1-2 இடங்களில் அது இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் குறைஞ்சிருக்கு. அதை குறைக்கிறதுக்கு போராடணும். குறைக்கிறதுக்கு ஜெண்டர் டிஸ்பாரிட்டியை குறைக்கிறதுக்கு இதை பயன்படுத்துறது அப்படிங்கிறது எனக்கு பொருத்தமாக படலை. அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராவிடன்ட் ஃபண்டை கிராஜுவேட்டியை உயர்த்தணும்னா எப்படி கிராஜுவேட்டியை உயர்த்துவாங்க? 5 வருஷம் ஒரு தொழிலாளி ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாருன்னா அவருக்கு 15 டேஸுக்கான சேலரி தான் கிடைக்கும். நீங்கள் 48 மணி நேரம் வேலை செய்கிறீங்க ஒரு வாரத்துக்கு அப்படின்னு வந்துட்ட பிறகு அதுக்குரிய சேலரி தானே கிடைக்கும்? 1 நாள் சம்பளம் திடீர்னு எப்படி உயர்ந்துடும்? 3 நாள் லீவு போட்டால் உங்களுக்கான 15 நாள் சேலரி அப்படிங்கிறது வந்து கரெக்டு தான். ஆனால் அதனால் என்ன பெரிய உயர்வு கிடச்சிடும்? 1 நாள் சம்பளம் என்ன உயர்வு கிடச்சிடும்? அதுக்கு பதிலாக நீங்கள் இதில் வந்து என்னென்னா, இது உண்மையில் தொழிலாளிக்கு பிஎஃப் உயரும், கிராஜுவேட்டி உயரும்லாம் இல்லை, ஒரு நல்ல மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு மொத்த உற்பத்தியை 4 நாளில் எடுத்துகிட்டு 3 நாள் இண்டஸ்ட்ரிக்கு லீவு விட்டால் இண்டஸ்ட்ரிக்கு மின்சாரம் மிச்சம், இண்டஸ்ட்ரிக்கு பஸ் இயக்கிறது மிச்சம், இண்டஸ்ட்ரிக்கு கேன்டீன் மிச்சம், இண்டஸ்ட்ரிக்கு இதர செலவினங்கள் மிச்சம். அதன் மூலம் மூலதனத்துக்கு லாபம் கிடைக்குமே ஒழிய இண்டிவிஜுவல் தொழிலாளிக்கு லாபம் கிடைக்காது. இண்டிவிஜுவல் தொழிலாளி இதை மொத்தமாக ஒரு வேளை அவர் சொல்கிற மாதிரி சம்பாதிச்சா கூட 3 நாள் செலவு பண்ணிடுவார். அதுதான் நடக்கும். அதே போல் இந்த சட்டத்திருத்த மசோதா வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி தொழிலாளர் பிரதிநிதி இல்லாட்டி வந்து தொழிலாளருடைய ஆணையம் அவர்களையும் அழைத்தோம், மறுபக்கம் வந்து முதலாளிகள் தரப்புலேருந்து அழைத்தோம், அரசு தரப்புலேருந்து வந்தோம், ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா, ஒரு கருத்துக்கேற்பு நடத்தப்பட்டதா? இல்லை, அது மாதிரி எதுவுமே பேசாமல் திடீரென்று இது அறிமுகப்படுத்தப்பட்டதுனால தான் சிஐடி மிக கடுமையான வார்த்தைகளில் அரசை விமர்சனம் செய்திருக்கு. இது வந்து சரியில்லை. நீங்கள் வந்து பாஜகவுக்கு துணை போகிறதுக்கு நான் ஏன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறேன்? பாஜகவினுடைய கொள்கைக்கு திமுக துணை போகுமானால் திமுகவை ஒரு தொழிலாளி எதிர்த்து ஆதரிக்கணுங்கிற கேள்வி வரும்ல. அந்த விஷயம் வந்து இது எந்த இடத்துலையும் ஒரு முத்தரப்பு விவாதத்தை நடத்தலை. அது மிகுந்த ஆச்சரியத்தை தருகிறது. ஒரு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியாக தொழிற்சங்கங்களுக்கு இருந்தது என்பது தான் உண்மை. எனவே இது வந்து எங்கேயும் ஒரு முன் திட்டமிட்ட விவாதத்தை நடத்தி மசோதா திருத்தம் என்பது முன்மொழியப்படவில்லை. அது சரியில்லை. 4 நாளில் 48 மணி நேரம் வேலை செய்கிறார். அடுத்து 1 நாள் ஓட்டி கேட்பாங்க, ஒரு வேளை நிறுவனத்துக்கு வேலை தேவைப்படுதுன்னு வைங்களேன்,
உற்பத்தி நல்லா இருக்கு. அடுத்து ஒரு நாள் ஓட்டி கேட்பாங்க, ஓட்டி கேட்குறப்ப 12 மணி நேரம் வேலை செய்வார். அப்போ அவ்வப்போது வேலையை உயர்த்தி கொள்வதற்கு பதிலாக மொத்தமாக எக்ஸ்ட்ரா வேலையை கொடுப்பார், வருமானம் கிடைக்கும் தான், ஆனால் உடனும் பாதிங்கள. அப்போ ஒரு இயங்கத்தன்மை போகுது, ஒரு ப்ரெஷர் ஏறுது, மென்டல் அதுவணி அதிகரிக்குது, விடுப்பையும் எடுக்க முடியாது, இது பண்ணவும் செய்ய முடியாது, குறைந்தபட்ச ஊதியம் இதில் வந்து உயராமை, இந்த மாதிரி விஷயங்கள்னால ஒர்க்கருக்கு ஒரு பலன் கிடைக்காது அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதனால தான் இந்த குறிப்பிட்ட பிரிவுகளை சுட்டி காட்டி இது தொழிலாளருக்கு கிடைத்து வந்த பலன்களை அது நிராகரிக்குது அப்படிங்கிறத நான் சுட்டி காட்டேன். அதாவது 1948 எழுதப்பட்ட இந்த லேபர் கோடு இப்போ இருக்க நடைமுறைகளுக்கு சில மாற்றங்கள் செஞ்சு தானே ஆகணும், அது எப்படி செய்யாமல் இருக்க முடியும், அதை பற்றி செய்யணும்னு தான் சொல்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உலகளவில் பல நாடுகள் வாரத்துக்கு 40 மணி நேரம் சுருக்கியிருக்காங்க. அமெரிக்கா, பிரிட்டன், சைனா இதெல்லாம் 40 மணி நேரம் சுருக்கியிருக்காங்க. ரஷ்யா வந்து 36 மணி நேரமாக சுருக்கினாங்க. அதே போல் வந்து ஜெர்மன் 36 மணி நேரமாக சுருக்கினாங்க. ஃப்ரான்ஸ் வந்து 5 நாள் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 35 மணி நேரம்னு சுருக்கினாங்க. அது மாதிரி மாற்றத்தை கொண்டு வாங்க. 48 இருந்த வேலை நேரம் செய்யும்போது இவ்வளோ ஆட்டோமேஷன் நடக்கலை, இவ்வளோ லாபம் நிறுவனங்களுக்கு கிடைக்கல, கார்பரேட்டுக்கு கிடைக்கல. இப்போ வந்து ஆட்டோமேஷன் வந்திருக்கு, லாபம் அதிகரிச்சிருக்கு. ஆட்டோமேஷனுடைய வேகத்துக்கேற்ப எந்திரத்தோடு சேர்ந்து ஒரு எந்திரமாக தொழிலாளி வேலை நேரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த விஷயங்கள் நீங்கள் 8 மணி நேரம் பார்த்தாலும் ஒன்று தான், 7 மணி நேரம் பார்த்தாலும் ஒன்று தான், அவர் 5 மணி நேரத்துலேயே டயர்ட் ஆகிடுறார். இப்போ இது வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் தேவை என்பதை நாங்களும் தான் சொல்கிறோம். திருத்தத்தை தொழிலாளிக்கு சாதகமாக திருத்துங்க, மூலதனத்துக்கும் லாபத்துக்கும் சாதகமாக திருத்தாதீங்க. சட்ட திருத்த மசோதா வந்து அமலாகச்சு அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு, இதை வந்து அமலாக விடாமல் தடுக்கிறதுக்கு சிஐடியு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கு? இப்பயே கண்கண ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்திட்டுருக்கிறோம். வருகிற மே தினத்தில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக மாறும், தொடர்ச்சியான போராட்டங்கள் வரும். சிஐடியு அகிலிய மாநாட்டில் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம், வேலை நேரத்தை 5 நாட்களாக குறைக்கணும், வேலை நாட்களை வேலை நேரத்தை 7 மணி நேரமாக குறைக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதன் மீதான கருத்தாக்கங்களை பிரச்சாரங்களை கொண்டு போக போகிறோம். ஏன் நாங்கள் கேட்குறோன்னா, இந்த 7 மணி நேரத்தில் எங்களுக்கு உரிய கூலி வேணும், 6 நாட்களுக்கான கூலியை 5 நாட்களில் தரணும், போதாத்துறை இதெல்லாம் செய்தால் வேலையில்லா திண்டாட்டம் குறையும், அந்த இடத்துல புதிய தொழிலாளர்கள் என்கேஜ் பண்ணப்படுவாங்க, அது உற்பத்தி தேவை இருக்குன்னா அந்த புதிய தொழிலாளர்கள் வேலை அமர்த்தப்படுவாங்க, வேலையில்லா திண்டாட்டம் குறையும் அப்படிங்கிறதான். ஸோ நாங்கள் வந்து கண்ணு மூடிக்கிட்டு எதிர்க்கல, இந்தியாவில் இருக்கிற வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கவும் உற்பத்தி பெருகவும் உழைப்பு படையை சரியாக பயன்படுத்தவும் உரிய திட்டமிடல் வேண்டும் என்று நான் சொல்றேன்.